வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. இறுதிப் போட்டியில் 89.45 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து இரண்டாம் இடம் பிடித்தார் நீரஜ் சோப்ரா. ஒலிம்பிக் போட்டிகளில் தொடர்ந்து இரண்டாவது முறை பதக்கம் வென்று நீரஜ் சோப்ரா அசத்தல். டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்றார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு குவியும் வாழ்த்து. பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மத்திய அமைச்சர்கள் பலரும் வாழ்த்து. பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் பாகிஸ்தான் வீரர் ஹர்ஷத் நதீம் தங்கம் வென்று அசத்தல். 92.97 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து முதலிடம் பிடித்தார். ஒலிம்பிக்ஸ் ஆடவர் ஹாக்கியில் வெண்கலப்பதக்கம் வென்றது இந்தியா. மூன்றாவது இடத்திற்கான போட்டியில் ஸ்பெயின் அணியை 2-1 என்ற கணக்கில் வீழ்த்தியது. இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் வெற்றி எதிர்வரும் தலைமுறைகள் கொண்டாடக்கூடியது என பிரதமர் மோடி பெருமிதம். ஹாக்கியுடன் இந்தியர்கள் அனைவருக்கும் உணர்வுபூர்வமாக தொடர்பு உள்ளது என எக்ஸ்தலத்தில் பதிவு. ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அற்புதமான விளையாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. ஹாக்கி அணி வெண்கலம் வென்றதைக் கண்டு பெருமிதம் கொள்வதாக ராகுல் காந்தி எக்ஸ்தளத்தில் பதிவு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலம் வென்ற பஞ்சாப் ஹாக்கி வீரர்களுக்கு விளையாட்டு விதிகளின்படி தலா 50 லட்சம் வழங்கப்படும். பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் அசத்தல் சாதனை. 8 போட்டிகளில் விளையாடி 10 கோல்களை அடித்து அபாரம். அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திடும் வகையில் தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வக்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைப்பு. சட்ட மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பரிந்துரை. வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு கட்சிகள் ஆதரவு. மத சுதந்திரத்தில் தலையிடும் வகையில் மசோதா இல்லை என இரு கட்சிகளும் கருத்து. மத்திய அரசு தாக்கல் செய்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு திமுக கடும் எதிர்ப்பு. கூட்டாட்சி தத்துவம், மத சுதந்திரம் ஆகியவற்றுக்கு எதிரானது என எம்பி கனிமொழி ஆவேசம். வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சிறுபான்மை இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் உள்ளதாக குற்றச்சாட்டு. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவடைகிறது. வரும் 19ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியாகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி நாகேந்திரனின் பெயர் சேர்ப்பு. வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நாகேந்திரன் இன்று கைது செய்யப்பட வாய்ப்பு. த
தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை திருச்சியில் நடத்த விஜய் திட்டம். பொன்மலை ஜி கார்னர் மைதானத்தில் நடத்த ரயில்வேயிடம் அனுமதி கோரியுள்ளதாக தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கான துவரம் பருப்பு பாமாயில் விநியோகத்தில் உள்ள பிரச்சினை 10 நாட்களில் சரி செய்யப்படும். அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உறுதி. மாதம் ஒன்றுக்கு 20,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பும் ஆல்மோஸ்ட் 2.9 கோடி பவுச்சு அதற்கான ஆணை வழங்கப்பட்டு சப்ளையர்ஸ் சேர்ந்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 10 நாட்களில் இந்த பிரச்சனை தீரும். நீலகிரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி கனமழை எச்சரிக்கை. புதுச்சேரியிலும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சவுக்கு சங்கரை குண்டாசில் அடைத்த உத்தரவை எதிர்த்து அவரது தாய் கமலா தாக்கல் செய்த மனு இன்று காலை தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்றச்சாட்டு பதிவு. வழக்கு விசாரணையை வருகிற 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவு. தாம் எந்த குற்றமும் செய்யவில்லை என நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வாதம். காழ்ப்புணர்ச்சி காரணமாக தம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நீதிபதியிடம் உருக்கம். இந்தியாவில் தலைமை பதவிக்கு வரும் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களை தேர்வு வைத்து தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். நீங்களும் ஒரு நீட்டது எங்களுக்கு திணிச்சிங்கல்ல. சாதாரண ஒரு பதவிக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஒரு மருத்துவராகி வந்தால் இந்த மருத்துவர், இந்த கல்லூரி, இந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கணும், இந்த மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கணும், இந்த டீன் இவர் இங்கே வேலை செய்யணும் அப்படின்லாம் முடிவு பண்ணுறது யார்? அதிகாரம். அதிகாரத்தை செலுத்த அதிகாரத்தில் இருக்கிற நீ என்ன தேர்வு எழுதின? என்ன தேர்வு எழுதின? நீங்கள் ஒரு சிலபஸ் வைப்போம். தமிழ்நாட்டில் மொத்தம் 56 காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட பலர் அதிரடியாக பணியிட மாற்றம். சென்னை திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையராக செல்வ நாகரத்தினம் நியமனம். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் தொடர்கதையாகி வரும் போக்குவரத்து நெரிசல். மெட்ரோ பணிகள் காரணமாக தினந்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் புலம்பல். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து மன்னார்குடி சென்ற அரசு பேருந்தின் உட்புறம் ஒழுகிய மழைநீர், பயணிகள் அமர முடியாமல் நின்றபடி பயணம் செய்த அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் விநாயகர் சிலை தயாரிப்பு பணிகள் தீவிரம். ரசாயனம் கலக்காமல் காகித கூழ் கொண்டு தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள். டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் தமிழ்நாடு மீனவ பிரதிநிதிகள் சந்திப்பு. இலங்கை கடற்படையினரின் தாக்குதல், மீனவர்கள் சிறைப்பிடிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்தார். நீட் மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை ஒத்திவைக்க கோரி மாணவர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் அவசர வழக்காக இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம்.
வங்கி காசோலைகளை 2 மணி நேரத்தில் கிளியரன்ஸ் செய்யும் புதிய திட்டம் விரைவில் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவிப்பு. வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பதவியேற்பு விரைவில் இடைத்தேர்தலை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்ப வாய்ப்பு. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் கேப்சூல் விண்கல உதவியுடன் பூமிக்கு திரும்புவார் என நாசா தகவல். ஐசிசி ஒருநாள் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. 2, 3 மற்றும் 4 இடங்களில் இந்திய வீரர்கள் சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளனர்.